ओम सरवण भव हलो हाई हापी मॉर्निंग ब्रदर्स अंड सिस्टर्स सो इतना इन पड़पे अब पेज रीप्लेसमेंट प्रॉब्लम टीच पड़पे पेज रीप्लेसमेंट प्रॉब्लम यूनिट थ्री इतर प्राब्लम मटूम पेंडिंग ना क्लास इोड़ उ यूनिट थ्री वो कंप्लीट आो ना वो वेनस्डे हालिडे आने रीसन सिलबस नम्बर टाइम को कंप्लीट पड़नों पड़पर अब இந்த ப்ராப்ளம் மட்டும் செப்பரேட்டாக ஏன்னா இதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸ் அலாட் பண்ண விரும்பலை அதனால் இந்த ப்ராப்ளம் மட்டும் ஒரு 10 minutes உங்களுக்கு எடுத்துகிட்டு ஃப்ரைடே கிளாஸ் நாளைக்கு கிளாஸ் மீன் ஃப்ரைடே இன்றைக்கி கிளாஸ் இருக்கு இல்லையா இதோடு இதை வந்து இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ரெண்டு வீடியோவாக நான் போட்டுறேன் ரெண்டு வீடியோமே பார்த்துருங்க இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அதில் நான் டிரைவாக சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது என்னென்னா ப்ராப்ளம் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் வெனஸ்டே ஹாலிடேவாக இருந்த ரீசனுக்காக ஸோ நம்ம இன்னையோட வந்து நம்ம யூனிட் த்ரீயை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மண்டேல நம்ம யூனிட் ஃபோரை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்டீன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ரஷ்ஷப் பண்ணிட்டு முடிக்கணும் டைம் பீனில் வி ஹவ் டு கம்ப்ளீட் அ சிலபஸ் ஓகே ஸோ திஸ் இஸ் யுவர் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் உங்களோட க்வெஸ்சன்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ சீ த க்வெஸ்சன் வென் டூ பேஜ் ஃபால்ட் அக்கர் இந்த இடத்துல வந்து பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகுது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு இதை மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க 7012 என்ன வேணால் நம்பர் கொடுக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7012030423032120170 விச் மீன்ஸ் 20 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த 20 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் ஹவு மெனி பேஜ் ஃபால்ட் அண்ட் பேஜ் ஃபால்ட் ரேட் அக்கர் ஃபார் ஃபிஃபோ ஸோ ஃபிஃபோனா நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்ஆர்யூ எல்ஆர்யூன்னு என்னென்னா லீஸ்ட் recently used least least recently used அண்ட் third method வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மூணு மெத்தட்மே யூஸ் பண்ணி உங்களுடைய பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ இதை நீங்கள் இவ்வளோ தான் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் இன்னொரு க்ளூ கொடுத்துருப்பாங்க அந்த க்ளூ என்ன அப்படின்னா அசியூமிங் 1 2 3 4 பேஜ் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க க்வெஸ்டின் பேப்பரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் நீங்கள் வந்து வச்சு கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள் இந்த 20 நம்பர்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு மூணு மெத்தட்மே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சம்டைம் ஏதாவது ரெண்டு மெத்தட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஃபிஃபோ எல்ஆர்யூ மட்டும் கண்டுபிடிங்க இல்லை எல்ஆர்யூ ஆப்டிமல் மட்டும் கண்டுபிடிங்க இல்லைனா ஆப்டிமலும் ஃபிஃபோ மட்டும் கண்டுபிடிங்க நான் அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ரெண்டு மெத்தட் கண்டுபிடிச்சா போதும் அவங்க காமனாக பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் மூணு மெத்தட்மே போடணும் புரிஞ்சுதா காமனாக பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் கொடுத்துட்டா யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த்ரீ மெத்தட்ஸ் அப்படி இல்லைனா அவங்க பர்டிகுலராக மெத்தட் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும் இது ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க க்வெஸ்டின் பேப்பரில் ஃப்ரேம்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணும் இப்போ இந்த க்வெஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1 frame வச்சு கண்டுபிடிக்கணும் 2 frame வச்சு கண்டுபிடிக்கணும் 3 and 4 frame எல்லாமே வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும் சம்டைம்ஸ் க்வெஸ்டின் பேப்பரில் ஃப்ரேம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்களாம் டீஃபால்ட்டாக 3 frame அசியூம் பண்ணிக்கோங்க அது ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுதா ஸோ யூ அசியூம் ஆஸ் அ 3 frame இஃப் எனி ஃப்ரேம் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் யோர் க்வெஸ்டின் பேப்பர் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ க்வெஸ்டின் கிளியராக புரிஞ்சுதா நம்ம ஆன்சருக்கு போகலாம் யுவர் ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஃபிஃபோ ஸோ ஃபிஃபோ அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் புட் முதல்ல என்ன பண்ணுங்கள் அந்த க்வெஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே மேலே எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னுக்கா நான் ஸ்கை ப்ளூ கலரில் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன் நீங்கள் நம்பர்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் பாக்ஸ் போடணும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது 3 frame ஸோ என்ன இது எப்படி 3 frame சொல்கிறேன்னா ஒவ்வொரு நம்பர் கீழேயும் பாருங்கள் நான் பாக்ஸ் எத்தனை டிவைட் பண்ணியிருக்கேன் 3 box நான் டிவைட் பண்ணியிருக்கேன் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 frame ஸோ இதே க்வெஸ்டினை வச்சு நீங்கள் 1 frame கண்டுபிடிக்கலாம் 2 frame அப்போ 2 frame அப்படின்னா அந்த பாக்ஸை 2 முறை டூ டைம்ஸ் டிவைட் பண்ணால் போதும் 4 frame அப்படின்னா நீங்கள் 4 times டிவைட் பண்ணோம் ஓகேவா ஸோ இப்போ நான் 3 frame வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் லிசன் ப்ராப்பர்லி ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் புட் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பாக்ஸை வந்து எம்டியாக தான் போடுவேன் 3 frame நான் டிவைட் பண்ணி பாக்ஸை நான் எம்டியாக போடுவேன் உள்ளே எந்த வேல்யூஸும் நான் எழுத மாட்டேன் ஓகேவா ஸோ எப்படி அந்த வேல்யூஸை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்றதால ஃபஸ்ட்டு நம்பரான 7 நான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ட்ரி பண்ணுறேன் ஏன்னா அது எம்டியாகவே இருக்கும் 7 என்ட்ரி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் 0 அப்படின்ற நம்பரை செகண்ட் ஃப்ரேமில் என்ட்ரி பண்ணிடுவேன் 1 அப்படின்ற நம்பரை 3rd frame என்ட்ரி பண்ணிடுவேன் இந்த 3 frame காமன் ஃபார் ஆல் த மெத்தட் ஓகே நெக்ஸ்ட்டு நான் எந்த நம்பரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா
டூ அப்படின்ற நம்பரை இன்சர்ட் பண்ணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். டூ அப்படின்ற நம்பரை நான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒன் அப்படின்ற நம்பர் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, நல்லா கவனிச்சுக்கோங்க. டூ அப்படின்ற நம்பர் தான் இப்போ நான் இன்சர்ட் பண்ணணும். அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த நம்பர் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும். ஒன் அப்படின்ற நம்பர் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரேமில் என்னென்ன நம்பர் இருக்குது, 7 0 1. இப்போ இந்த நம்பர், இந்த ஃப்ரேமில் இருக்கிற இந்த நம்பரில் இப்போ நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, டூ அப்படின்ற நம்பர் தான் இன்சர்ட் பண்ணும். அந்த டூ அப்படின்ற நம்பர் இதில் இருக்கா இல்லை, இது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய கண்டிஷன். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுற நம்பர் அதுக்கு முன்னாடியா லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுக்குமோ அந்த ஃப்ரேம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேமில் அந்த நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இல்லை இல்லை அப்படின்னா நான் ஃப்ரேமை அந்த நம்பரை நான் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டூ அப்படின்ற நம்பரை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே ஓகே, நான் இன்சர்ட் பண்ணோம். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறது, ஏன்னா என்னோடய பேஜ் பாருங்கள் மூணு ஃப்ரேமாக டிவைடாக இருக்கு. ஸோ இப்போ இந்த மூணு ஃப்ரேமில் நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய இடம் எது, அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, என்னோடய க்வெஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் புட். ஸோ நான் முதல்ல எந்த நம்பரை இன்புட்டாக கொடுத்தனோ அந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எந்த நம்பரை இன்புட்டாக கொடுத்தேன், 7 அப்படின்ற நம்பர் தான் இன்புட்டாக கொடுத்தேன். அப்போ அந்த 7 அப்படின்ற நம்பரை நான் எடுத்துட்டு அந்த இடத்துல நான் 2 அப்படின்ற நம்பரை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், 2 0 1 அப்படின்ற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா, 0 and 1 அப்படின்றது ஆல்ரெடி இருந்தது தான், அதை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ 2 அப்படின்ற நம்பரை மட்டும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு ரூல். ஓகே புரிஞ்சுதா, இது இந்த மெத்தட் மட்டும் பார்த்தா போதும். ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணோம். ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இன்சர்ட் பண்ணுற அந்த வேல்யூ முன்னாடி இருக்க ஃப்ரேமில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது, இல்லை அப்படின்னா அந்த நம்பரை நம்ம இன்சர்ட் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல், எந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணோம், ஓகே அதை நான் பார்க்கணும். புரிஞ்சுதா. இப்போ நெக்ஸ்ட் 0 நம்பர் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த 0 நம்பர் நான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸாக இருக்க ஃப்ரேமில் 0 நம்பர் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஸோ பாருங்கள், 2 0 1. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது, 0 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இப்போ அந்த நம்பரை நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அதை நான் விட்டுடுறேன். அதாவது அந்த பொசிஷனை நீங்கள் பார்க்க வேண்டாம். அந்த ஃப்ரேமில் எந்த 0 நம்பர் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்சர்ட் பண்ண தேவையில்லை, விட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன நம்பர் இன்சர்ட் பண்ணும், 3 அப்படின்ற நம்பரை இன்சர்ட் பண்ணும். ஸோ 3 அப்படின்ற நம்பரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரேம் என்ன, 0 அப்படின்ற ஃப்ரேம், அது ஆல்ரெடி எம்டி. ஸோ அதை நான் வச்சு எதுவுமே செக் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேம் என்ன இருக்குது, 2 0 1 அப்படின்ருக்கா. ஸோ இந்த 2 0 1 நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய வேல்யூ என்ன, 3 அப்படின்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணோம். ஸோ அதில் 3 இருக்கா இல்லை, அப்புறம் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூ, நான் 3 அப்படின்ற நம்பரை இன்சர்ட் பண்ணணும். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறது, ஸோ எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் புட். ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு 7 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கொடுத்தேன், அந்த இடத்த நான் ஆல்ரெடி ஆக்குப்பை பண்ணியாச்சு 2 நம்பர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0, அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ அப்போ அந்த செகண்ட் லொக்கேஷனை நான் காலி பண்ணிவிட்டு 3 அப்படின்ற நம்பரை நான் இன்சர்ட் பண்ணுறேன். புரிஞ்சுதா. ஸோ அந்த 1 மாறாது, அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன நம்பர் இன்சர்ட் பண்ணும், 0 அப்படின்ற நம்பரை இன்சர்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேமில் 0 இருக்கான்னு பாருங்கள், 2 3 1 தான் இருக்குது, 0 கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணும், 0 இன்சர்ட் பண்ணும். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும், வெரி குட், 3rd லொக்கேஷனில் நான் இன்சர்ட் பண்ணோம். ஸோ 1 அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 0 வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 4 வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேமில் 4 இருக்கா இல்லை, அப்போ நான் இன்சர்ட் பண்ணலாமா, இன்சர்ட் பண்ணலாம். எந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணோம், இப்போ ஃபஸ்ட் லொக்கேஷன் பண்ணியாச்சு, செகண்ட் லொக்கேஷன் பண்ணியாச்சு, 3rd லொக்கேஷனும் பண்ணியாச்சு. இப்போ அகைன் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் லொக்கேஷனை நான் ரீப்ளேஸ் பண்ணோம். அதுதான் அந்த லொக்கேஷன் தான் 4, ஐ மீன் 2 அப்படின்றத ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு 4 அப்படின்ற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃபிஃபோ. இந்த ரெண்டே கண்டிஷன் தான், நீங்கள் எந்த நம்பரை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேமில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், இல்லை அப்படின்னா இன்சர்ட் பண்ணணும், இருந்துச்சு அப்படின்னா இன்சர்ட் பண்ண வேண்டாம், எம்டியாக விட்டுடணும். இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், எந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் புட். ஸோ ஃபஸ்ட் பொசிஷனாக, செகண்ட் பொசிஷனாக, 3rd பொசிஷனாக, அதை பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணோம். இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எல்லா 20 நம்பர்ஸையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்.
ஸோ நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ரேம் அந்த பேஜ் ஃப்ரேம் எல்லாமே ஃபில்லாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஃபில்லாக இருக்க எல்லாமே நம்ம கவுண்ட்டாக எடுத்துக்கணும். அதாவது எம்டியாக இருக்கிறத மட்டும் விட்டுட்டு அட்லீஸ்ட் 7 அப்படின்றது ஒரு ஃப்ரேமில் அது ஃபில்லாக இருந்தாலும் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 பேஜ் ஃபால்ட் இருக்குது. நோ பேஜ் ஃபால்ட் அப்படின்றது எந்த இடம் உங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ 0 லொக்கேஷன் பாருங்கள், எம்டியாக இருக்குது. அப்புறம் 3 லொக்கேஷன் எம்டியாக இருக்குது, 2 எம்டியாக இருக்குது, அதுக்கப்புறமா 0, அதுக்கப்புறம் 1, இது எல்லாமே எம்டியாக இருக்கு இல்லையா. ஸோ அது எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பிளேசஸில் வந்து பேஜ் ஃபால்ட்டே இல்லை. அப்போ நோ பேஜ் ஃபால்ட் வந்து 5 கம்பல்சரி இது எழுதணும். நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் எத்தனை அப்படின்றது எழுதணும், நோ பேஜ் ஃபால்ட் அப்படின்றது எத்தனைன்றதும் எழுதணும். ஸோ ஃபிஃபோ புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான்ப்பா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும். நான் இதுவே போர்டு கிளாஸாக இருந்துச்சுன்னா அப்படியே நான் கையோடவே எழுதுவேன், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வச்சுருப்பேன். ஸோ எனக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ லிசன் ப்ராப்பர்லி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மெத்தட் போகலாமா? யுவர் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் எல்ஆர்யூ. எல்ஆர்யூன்னு நான் என்ன சொல்லுவேன், எல்ஆர்யூ பார்க்க முன்னாடி ஆப்டிமல் பார்த்தல, ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆப்டிமல் புரிஞ்சிச்சுன்னா எல்ஆர்யூ ஈஸியாக போயிடலாம். ஆப்டிமல்னா என்ன அப்படின்னா, அங்கே கொடுத்துருக்க ஹிண்ட் பாருங்கள், பேஜ் வில் நாட் பி யூஸ்டு ஃபார் லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே தான் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்ன்றதை சொல்கிறேன். நான் ஸ்கை ப்ளூ கலரில் மேலே எழுதியிருக்கேன் இல்லையா, வேல்யூஸ் 7012 03 அப்படின்ற வேல்யூஸ் எழுதியிருக்கேனா, அதுக்கு மேலே ஒரு ஆரோ ஏட் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஆரோ ஏட் நான் எந்த பக்கம் போட்டிருக்கேன், லெஃப்ட்லேருந்து ரைட் டுவோர்ட்ஸ் போகிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் போடணும். புரிஞ்சுதான் போலாமா? அதே மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக எழுதிக்கோங்க, 3 ஃப்ரேம்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 நம்பருமே சேம் மெத்தட் தான், அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 4th மெத்தட்லேருந்து பேட்டர்ன் மாறும். இப்போது ஃபஸ்ட்டு ரூல் சேம் தான். ஃபஸ்ட்டு என்ன ரூல் சொன்னேன், நம்ம என்ன வேல்யூவை இன்சர்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூ முன்னாடி இருக்கிற அந்த பேஜில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ண வேண்டாம், இல்லைன்னா நம்ம இன்சர்ட் பண்ணோம். கரெக்டாக இந்த ரூல் தானே சொன்னேன். இப்போ அதை தான் பாருங்கள், 2 அப்படின்ற வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணோம். 2 அப்படின்ற வேல்யூ அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேமில் இருக்கான்னு பாருங்கள், 701 இதில் 2ன்ற வேல்யூ இருக்கா இல்லை. அப்போ நான் என்ன பண்ண, 2ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். இது என்னுடைய ரூல், கரெக்டு. ஓகே, இப்போ அதை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அதுதானே நம்ம பிரச்சனை. அது எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ நான் 2 அப்படின்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறது, தட்ஸ் மை க்வெஸ்சன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்க பாக்ஸை பாருங்கள், 701 அப்படின்றது உங்களுடைய 3rd பாக்ஸில் இருக்க வேல்யூ. ஓகேவா, இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் என்ன வேல்யூ இருக்குது, 7 அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஓகேவா, அந்த 7 அப்படின்ற வேல்யூ ஆப்டிமல்ல என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணாத அந்த ஃப்ரேமில் அந்த வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணோம். அப்போ 7 அப்படின்ற வேல்யூ எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ மேலே நான் ஸ்கை ப்ளூ கலரில் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அதில் 7 அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், எங்கே இருக்கு. அந்த நீங்கள் பார்க்குறது எந்த பக்கம் பார்க்கணும் அப்படின்னா, லெஃப்ட்லேருந்து ரைட், அதாவது ரைட் சைடில் நீங்கள் பார்த்துட்டே போகணும், லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டே போனீங்கன்னா, 7 அப்படின்ற நம்பர் எங்கே இருக்குது, கீழே இருக்க ரோவில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 701. ஸ்கை ப்ளூ கலர் பாருங்கள், 701 அப்படின்றது கீழே தான் லாஸ்ட்டாக இருக்குது, அது அப்படியே வச்சுக்கோங்க. அகெயின் மேலே வாங்க. ஸோ 701, அந்த 0 அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே மேலேயே பக்கத்துலேயே இருக்குது. 1 அப்படின்றது எங்கே இருக்குது, அது இங்கே கீழே செகண்ட் ரோவில் 3rd பொசிஷனில் இருக்குது. ஸ்கை ப்ளூ கலர் தான் நான் சொல்கிறது எல்லாமே பார்க்கணும். அப்போ இதில் 701 அப்படில எந்த நம்பர் நம்மளுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா, 7 அப்படின்ற நம்பர் தான் ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த ஃபஸ்ட்டு லொக்கேஷனை நான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு லொக்கேஷனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த 2 அப்படின்ற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். செகண்ட் ரூல் தான் எல்லாத்துலேயுமே மாறும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் நான் யூஸ் பண்ணாத ஃப்ரேமில் நான் என்னோடய வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் எந்த இடத்துல வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேனோ, எந்த இடத்துல நான் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேனோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற பேஜை ஃபுல்லாக பாருங்கள். பேஜ் அப்படின்றது என்னென்னா, அந்த வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் பேஜ்.
அந்த வேல்யூவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ மேலே ஸ்கை ப்ளூ கலர் எழுதியிருக்கிறதுல எந்த இடம் தூரமாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல தூரமாக இருக்குது அப்படின்னா கீழே ரோவில் 7 அப்படின்றது தூரமாக இருக்குது. அதுக்கப்புறம் 0 அப்படின்றது மேலேயே பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் 1 அப்படின்றது கீழே இருக்குது. ஆனால் 1 தூரமாக இருக்கா 7 தூரமாக இருக்கான்னு பார்த்தா 7 தான் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பொசிஷனை நான் மாற்றிட்டு அந்த இடத்துல 2 அப்படின்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 0ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணோம். ஸோ 0ன்ற வேல்யூ இதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரேமில் இருக்கா? இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இருக்குது அப்படின்றதால ஐ டோன்ட் வாண்ட் டு இன்சர்ட் அன் அனதர் எலமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 3 அப்படின்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணோம். 3 அப்படின்ற வேல்யூ இந்த இதில் இருக்கா? 201 தான் இருக்குது. 3ன்ற வேல்யூ கிடையாது. இப்போ 3ன்ற வேல்யூ நான் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறது? இப்போ அந்த பேஜை செக் பண்ணுங்கள். அந்த பாக்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்குது? 201 இந்த மூணு வேல்யூ இருக்குது. 2 அப்படின்றது எங்கே இருக்குது? ஸ்கை ப்ளூ கலரில் செக் பண்ணுங்கள். 2 அப்படின்றது மேலேயே 5th லொக்கேஷனில் இருக்குது. 0 அப்படின்றது பக்கத்துலேயே இருக்குது. 1 அப்படின்ற வேல்யூ எங்கே இருக்குது? கீழே இருக்க ரோவில் தான் இருக்குது. அப்போது 1 தான் வந்து தூரமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்த நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி 3 அப்படின்ற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? நெக்ஸ்ட் அகெயின் ஐ ஹவ் டு இன்சர்ட் த வேல்யூ 0. ஸோ 0ன்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ நோ நீட் டு இன்சர்ட். நெக்ஸ்ட் ஐ ஹவ் டு இன்சர்ட் த வேல்யூ ஆஃப் 4 அப்படின்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் எந்த பேஜை செக் பண்ணணும் அப்படின்னா 203 அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், அதை நான் செக் பண்ணணும். 2 அப்படின்றது எங்கே இருக்குது? இங்கே 4 பக்கத்துலேயே இருக்குது. 0ன்றது எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ரோலையே லாஸ்ட்டாக இருக்குது, ஸ்கை ப்ளூ கலர் பார்க்கணும். 3ன்றது எங்கே இருக்குது? 2 0 மிடில் இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் எது தூரமாக இருக்குது? 0ன்றது தான் தூரமாக இருக்குது. அதனால் 0 அப்படின்ற இடத்துல நான் 4 அப்படின்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன். புரிஞ்சுதா? இதுதான் வந்து உங்களுடைய ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ அது பக்கத்தில் இருக்க 2 இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி இருக்குது. 3 இன்சர்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் 0 அப்படின்றத நான் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதையும் அதே மாதிரி நான் கம்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்தையும் வந்து நான் என்ன பண்ண உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆப்டிமல். ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் எத்தனை அப்படின்னா 9. நோ பேஜ் ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஆர் யூ ஆல் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் least recently used. ஸோ இது எப்படி அப்படின்னா ஆப்டிமல் மாதிரியே தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது, சேம் ரூல் தான். ஆப்டிமல் என்னெல்லாம் நம்ம ரூல் யூஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுற வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ இன்சர்ட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம் எம்டியாகவே. இல்லை அப்படின்னா எது தூரமாக இருக்கோ அதை நம்ம செக் பண்ணணும். அது செக் பண்ணுற ஆரோ ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் போகணும். ஆனால் எல்ஆர்யூனா என்ன அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் சைட் பார்க்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இங்கே பாருங்கள், 701 இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2 அப்படின்ற வேல்யூ நான் இன்சர்ட் பண்ணோம். ஸோ 2 அப்படின்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த பேஜில் 701 இருக்குது. அதில் தூரமாக இருக்கிறது என்னது? 7. ஏன்னா 7 தான் ஃபஸ்ட்டிலே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ இந்த சைட் பார்க்கணும், லெஃப்ட் சைடில் பார்த்துட்டே வரணும். அதான் மேலே அங்கே ஆரோ ஹெட் பிளாக் பென்னில் ட்ரா பண்ணியிருக்கேன். யூ ஹவ் டு சி ஆரோ ஹெட் இன் தி லெஃப்ட் சைட். ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது 7 தான் தூரமாக இருக்கும். ஸோ அப்போ 7 அப்படின்ற இடத்துல நான் 2 இன்சர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஐ ஹவ் டு இன்சர்ட் 0. ஸோ 0 ஆல்ரெடி இருக்குது, நோ நீட் இன்சர்ட். நெக்ஸ்ட் ஐ ஹவ் டு இன்சர்ட் 3. ஸோ 3ன்றதை நான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு 2 அங்கே தான் இருக்குது, 0 அங்கே தான் இருக்குது. ஸோ 1 அப்படின்றது தூரமாக இருக்குது, அந்த இடத்துல நான் வேல்யூவை இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆப்டிமல் அப்படின்னும்போது ரைட் சைடில் பாருங்கள், எல்ஆர்யூ அப்படின்னும்போது லெஃப்ட் சைடு பாருங்கள். பார்த்துட்டு சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் இந்த வேல்யூவை போட்டுட்டு நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்டையும் நோ பேஜ் ஃபால்ட்டையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? இதே மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அசைன்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் ஓஎஸில் எந்த அசைன்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கல இல்லையா? ஸோ டேக் இட் ஆஸ் அ அசைன்மெண்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3 ஃப்ரேமுக்கு டிவைட் பண்ணி உங்களுக்கு நான் இந்த ப்ராப்ளமை டீச் பண்ணியிருக்கேன். இதே சேம் ப்ராப்ளமை 2 ஃப்ரேம் அண்ட் தென் 4 ஃப்ரேம் ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேல்குலேட் பண்ணி எழுதுங்க. எழுதி டயக்ராம் ட்ரா பண்ணி இதே மாதிரி ட்ரா பண்ணி கேல்குலேட் பண்ணி நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்டும் பேஜ் ஃபால்ட்டும் எத்தனை வந்துச்சு அப்படின்றத எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, டேக் இட் ஆஸ் அ அசைன்மெண்ட். ஸோ யூ அசைன்மெண்ட் இஸ் யூ ஹவ் டு டூ தி சேம் சம் ஃபார் தி 2 ஃப்ரேம் அண்ட் தென் 4 ஃப்ரேம். ஓகே, தேங்க்யூ.